ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/8/2020 சார்வரிவரிடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை, இரவு 11:10 பின்பு திருதியை, நட்சத்திரம் அவிட்டம், காலை 10:31 பின்பு சதயம், நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 8, பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சமில்லாமல் உழைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துக்கும் அச்சப்படுறது, பயப்படுறது, அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து குழப்பமாக எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் ஆரம்பிக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது, பல்வேறு வகையில் உங்களுக்கு உதவிகளையும் நன்மைகளையும் புகழ் சம்மந்தப்பட்ட பிரபல்யங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையான வாய்ப்புகளை ஈர்த்து கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சப்பயிறு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லரசு விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் பி டி. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இன்பமயமான நாள். பொதுவாகவே நாம் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி திருமணம் செய்யணும், இந்த மாதிரியான இடத்துல வந்து நமக்கு பொண்ணு அமையணும் அல்லது பையன் மணமகன் அமையணும், நல்ல குடும்பம் அமையணும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே மாதிரி இஷ்டப்பட்ட யாரை நீங்கள் வந்து அதாவது இஷ்டப்பட்டீங்களோ, அது நட்பு அல்லது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடாக இருந்தீங்களோ, அந்த மாதிரி ஈடுபாட்டோடு இஷ்டப்பட்ட அந்த மன்னவன் அல்லது அந்த மனைவி அந்த பெண் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் தாராளமாகவே அமையுது. தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அனுகூலங்களும் ஆதாயங்களும் பெத்தவங்க மத்தியிலும் மற்றவங்க மத்தியிலும் பெருமையான சூழ்நிலைகளை அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துர்கா தேவியின் நாமாவளியை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லரசு விநாயகர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ கே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு கிடைக்குது அப்படிங்கிறத விட பாக்கியங்கள் அதிகரிக்கும். கிடைக்கிற பணத்தை கிடைக்கிற வருமானத்தை நம்ம சேமிப்பு செய்து அந்த வருமானத்தின் மூலமாக வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்க முடியும். தானிய சம்பந்தப்பட்ட வகையில் வந்து தாராளமான தனலாபங்களை சந்திக்க முடியும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத் வஜாய வித்மகே என உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் இ ஜே. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்க வேண்டிய நல்ல நாள். எறும்பாக அப்படின்னா வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு சூட்சமமாக செயல்பட்டு சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சிந்தனைகளும் உருவாகும், புதிய பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 விநாயகர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜத். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சூரிய பகவான் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆதாயமும் அனுகூலமும் அதிகரிக்கும். அதே மாதிரி சுப செலவுகளும் அதிகரிக்கும். அந்த சுப செலவுகளுக்கு தேவையான வருமானங்களும் இன்றைய நாளில் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அடிப்படையாக இல்லாமல் அதிகாரமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழல்களும் அதற்கான சாதகமான சந்தர்ப்பங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சப்பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன்.
அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பாக செயல்பட வேண்டிய சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் வந்து ஏனோ தானோன்னு செயல்படாமல் பொறுப்பாக செயல்படக்கூடிய புத்தி கூர்மை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதாவது சொல் புத்தி அப்படிங்கிற அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் சுய புத்தியோடு உங்களுடைய உழைப்போடு உங்களுடைய புத்தியோடு செயல்பட்டு உயர்வான ஒரு விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த பெரிய மனுஷர்களை சந்திக்கக்கூடிய, பிரபல்யமானவங்களை சந்திக்கக்கூடிய, பெரிய பெரிய தொழிலதிபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். யோகமானவங்களை சந்திக்கும் போது யோகமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனோ தர்மத்தை கடைப்பிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எக்ஸ். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பெருமிதமான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாப ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவன ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரபல்யமான வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமி கும்பிடும்போது பூமி தாயை நினைச்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்ல தங்கால். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூகே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். உங்களை யாரெல்லாம் கடந்த காலங்களில் பழித்து பேசினாங்களோ அவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு சில சிறப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். தன குடும்ப வாகஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, தெளிவான உறுதியான செயல்பாடுகள் உருவாகும். கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும், இரும்பு லேத் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பெருமையான வாய்ப்புகளும் அருமையான லாபங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாயனார். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான லாபங்களை சந்திக்க முடியும். அதே மாதிரி கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு ஓரளவு பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களும், ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களும், டிரைவிங் சம்பந்தப்பட்ட ஸ்கூல், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டிரைவிங் சம்பந்தப்பட்ட பள்ளி வச்சிருக்கிறவங்களும் ஓரளவு வருமானங்களையும், புதிய புதிய வாடிக்கையாளர்களையும், புதிய புதிய சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசார மற்றவங்களை பாராட்டும் போது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைச்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதியாகவும் சனி பகவான் வர்றாரு, தனஸ்தானாதிபதியும் சனி பகவானாக வர்றாரு, வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் வர்றாரு. அந்த சனி பகவான் மகரத்துக்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசியில் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம், கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும் அல்லது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ருத் நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க மெழுகுவர்த்தி வைக்கிறது, ஊதுபத்தி தயாரிக்கிறது, அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறது, அரிசி வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே பேக்கரி சம்பந்தப்பட்ட, தானியம் சம்பந்தப்பட்ட, பயிர் சம்பந்தப்பட்ட விற்பனை உள்ளவர்களுக்கும், பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் ஓரளவு வருமானம் அல்லது பண வருமானம் கிடைக்கக்கூடிய, தன வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு வி.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அஸ்ததிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகம், அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவான் ஆட்சி, ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகம். இந்த மாதிரியான பெரும்பாலான கிரக அமைப்புகள் உங்களுக்கு யாகமாகவும் அதாவது சாதகமாகவும் யோகமாகவும் இருக்கிறதுனால சந்தேகமில்லாத வரவுகளை சந்திக்க முடியும். தன்மானத்தோடு கூடிய வெகுமானத்தை வந்து வளர்த்துக்கு அதாவது வெகுமானத்தை சந்திக்க முடியும். பொதுவாகவே உங்களை விட தகுதி இல்லாதவங்களுக்கு மத்தியில் வந்து தகுதியோடு வாழ்ந்து காட்டக்கூடிய மிகுதியோடு வாழ்ந்து காட்டக்கூடிய உங்களுக்கு நிகர் நீங்களே என்று உறுதிப்படுத்தி காட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிர்ஷ்டன் 1 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CF. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம், அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி, லக்னம், நட்சத்திரம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த கிழமை இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.